மீண்டும் விட்ட இடத்தை பிடிக்க மிரளான கதை களத்துடன் களமிறங்கிய இயக்குனர் பாலா. சூர்யாவின் திரைப்படங்கள் தமிழ் சினிமாவை கடந்து தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளிலும் கவனம் பெற்று வர இப்பொழுது சூரரை போற்று ஹிந்தியில் ரீமேக்காக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில், ஜெய்பே மற்றும் பாண்டராஜ் இயக்கத்தில் எதற்கும் துணிந்தவன் ஆகிய படங்களில் இப்பொழுது சூர்யா நடித்துக்கிட்டு இருக்காரு. ஜெய்பே படத்தில் பழங்குடியின மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் வழக்கறிஞராக நடித்து சொந்தமாக தயாரித்தும் இருக்காரு. இயக்குனர் பாலா அடுத்தடுத்து இரண்டு படங்களை இயக்க இருக்க அதில் முதல் படம் சூர்யாவின் தயாரிப்பில் அதிரடியாக உருவாகிறது என தெரிய வந்திருக்கு. இயக்குனர் பாலாவின் திரைப்படங்கள் என்றாலே தேவையில்லாத மசாலாக்கள் மற்றும் கமர்ஷியல் காட்சிகள் இடம்பெறாது. குறிப்பாக இவரது திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர் நடிகைகளின் தேர்வு கச்சிதமாக பொருந்து இருக்கும், உண்மையான வாழ்வியலை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும். இவ்வாறு தனித்துவமான படங்களை இயக்கி இப்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக உள்ள பாலாவின் இயக்கத்தில் வெளியான அனைத்து திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்று தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகளை வென்று குவித்துள்ளது. சூர்யாவின் ஆரம்ப கால திரைப்படங்கள் சுமாரான வெற்றியை பெற்று வந்த நிலையில் பாலாவின் இயக்கத்தில் நடித்த நந்தா இவரது திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இதுவரை சாப்டான கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்த சூர்யா நந்தாவில் கட்டுமஸ்தான உடம்பை ஏற்றி கரடுமுரடான ரவுடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பாரு. மிகவும் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த சூர்யாவிற்கு இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க அடுத்தடுத்த படங்களில் ஒப்பந்தமாகி இப்பொழுது உயர்ந்த நிலையை எட்டியிருக்காரு. நந்தா வெற்றிக்கு பிறகு மீண்டும் பாலா சூர்யாவின் கூட்டணி பிதாமகன் திரைப்படத்தில் இணைய இதிலும் கலகலப்பான ஒரு கதாபாத்திரத்தில் இரண்டாவது கதாநாயகனாக நடித்திருந்தாலும் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களின் கைத்தட்டல்களை பெற்றிருப்பார். இந்த திரைப்படம் தேசிய விருது பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு நந்தா மற்றும் பிதாமகன் ஆகிய திரைப்படங்கள் சூர்யா பாலாவின் கூட்டணியில் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் அடுத்து இவர்கள் இருவரும் எப்பொழுது இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பல ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் ஆர்யா விஷால் நடிப்பில் வெளியான அவனிவன் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் சூர்யா தோன்றியிருப்பார். தமிழ் சினிமாவில் உயரிய இடத்தில் இருந்த பாலாவுக்கு வர்மா திரைப்படம் மிகப்பெரிய சர்க்கல் என்றே சொல்லலாம். வெளிவராது என நினைத்த வர்மா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களால் படுமோசமாக கலாய்க்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே படங்கள் எதுவும் இயக்காமல் இருந்த பாலா பழைய ஃபார்முக்கு மாறி அதிரடியாக அடுத்தடுத்து இரண்டு படங்களை இயக்க தயாராக இருக்காரு. இதில் முதல் படத்தை நடிகர் சூர்யாவின் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. நந்தா, பிதாமகன், அவன் இவன் ஆகிய படங்களுக்கு பிறகு மீண்டும் பாலா சூர்யா கூட்டணியில் இந்த படம் உருவாக இருக்கு. மேலும் இதில் ஹீரோவாக நடிகர் அதர்வா நடிக்கிறதாகவும் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார் எனவும் பேச்சுகள் அடிபடுகின்றிருக்கு. தளபதி விஜயின் அடுத்த படத்திற்காக வாய்ப்பை பெற்ற கமர்ஷியல் இயக்குனர் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் தளபதி 65 படமான பீஸ்ட் படத்தில் விஜய் தற்பொழுது நடித்துக்கிட்டு இருக்காரு. பீஸ்ட் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் ஜார்ஜியா நாட்டில் நடந்து முடிந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து சென்னையில் ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. தற்போது விஜய் நடிப்பில் உருவாகி வரும் பீஸ்ட் படத்தின் மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று இருக்கு. படப்பிடிப்பில் விஜய், பூஜா ஹெக்டே உட்பட பலர் கலந்து கொண்டுகிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் தளபதி விஜய் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கான இயக்குனர்களையும் கதைகளையும் தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதற்காக குறைந்தது பாரத்தில் இரண்டு இயக்குனர்களாவது அவரிடம் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த வகையில் தளபதி 66 படத்திற்காக இயக்குனர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய். அதற்காக பல இயக்குனர்களிடம் கதை கேட்ட பொழுதுதான் தெலுங்கு தேசத்திலிருந்து ஒரு கமர்ஷியல் இயக்குனர் விஜயிடம் கதை கூறியிருக்காரு. இதுவரை தமிழ் இயக்குனர்களிடம் மட்டுமே பணியாற்றி வந்த விஜய் முதன் முதலாக ஒரு நேரடி தெலுங்கு இயக்குனர் படத்தில் நடிக்க இருக்காராம். அவரின் பெயர் வம்சி பைடிப்பள்ளி. கார்த்தி நடித்த தோழா, மகேஷ் பாபு நடித்த மகரிஷி போன்ற படங்களை இயக்கியவர் இவர்தான். இந்த இரண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் ஆனதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்று. விஜயிடம் இந்த கதையை சொல்ல வைத்ததே தெலுங்கு தயாரிப்பாளர் தில் ராஜு என்பவர் தான். விஜயின் வளர்ச்சியை தெரிந்து கொண்டு நேரடியாக விஜய்க்கு தெலுங்கில் மிகப்பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுப்பதாக விஜய்க்கு வாக்குறுதி கொடுத்திருக்காராம். இதனால் கண்டிப்பாக விஜய் தளபதி 66 படத்திற்கு வம்சி பைடிப்பள்ளி என்பவருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பார் என இப்பொழுது அவரது வட்டாரங்களிலிருந்து செய்திகள் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தை 2022 ஆண்டு தீபாவளிக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டிருக்காங்க.